சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி தேவாரம் முதல் திருமுறை ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறை பதிக எண் 17 தலம் திருவாரூர் அறநெறி பதிக வரலாறு. திருவாரூர் பணிந்த அப்பர் சுவாமிகள் பதிகங்கள் பாடி திருவாரூர் அறநெறியில் வழிபட்ட போது பாடியது. இப்பதிகம் 11 மந்திரங்களை கொண்டது. முதல் மந்திரத்தினுடைய தெளிவுரை, உலகமறிந்த தீயினுடைய நிறத்தில் இருப்பவர் இத்தலத்து இறைவன். மூன்று தீக்களை போன்று மூன்று இலை உடைய திரிசூலம் ஏந்தியவர். தெத்தே என தெத்தே என்று பண்பாடி என் உள்ளத்தில் கூத்து நிகழ்த்துபவர். அதனால் எந்த தீயில் புகுந்தாலும் எனக்கு தீமை வராது. புரியுதா? நாலாம் திருமுறை 94வது பதிகம் 2வது மந்திரத்தில் இந்த திருப்பாடல் செய்தி இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருப்பாடல் இருக்கிற செய்தி அங்கேயும் இருக்குதுங்கிறாங்க. அதே பதிகத்தில் 3வது மந்திரத்தில் இறைவன் உள்ளத்தில் இருப்பதனால் நமக்கு வினைகள் இல்லை, யமனை அஞ்சோங்கிற செய்தி இருக்கிறது. யமனை அஞ்சோம் என்ற செய்தி இருக்கிறது. தெத்தே என்பது அனுகரண ஓசை அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அனுகரண ஓசை அனுகரண ஓசைன்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ நாம் அந்த மந்திரத்துக்கான பொருளை விளக்கி பார்க்கலாம். இறைவன் நெருப்பின் நிறத்தில் இருக்கிறார். இது இறைவனுடைய ஞான வடிவத்தை காட்டுகிறது. இறைவனுடைய திரிசூலம் மூன்று தீயை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். இறைவன் மும்மலங்களை நீக்குவதற்காகவே திரிசூலத்தை ஏந்துவதாக மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இறைவனுடைய ஞானசக்தி ஒன்றே கிரியாசக்தியாகவும் இச்சாசக்தியாகவும் இருக்கிறது. இறைவனுடைய மூன்று சக்திகளும்
ஆன்மாவினுடைய மூன்று மலங்களையும் போக்குகிறது. எந்த சக்தி எந்த மலத்தை போக்குகிறது என்ற ஆய்வு வேண்டியதில்லை. எந்த சக்தி எந்த மலத்தை போக்குகிறது என்ற ஆய்வு வேண்டியதில்லை. ஒவ்வொரு மலத்தை போக்குவதிலும் இறைவனுடைய ஞான சக்தியும் கிரியாசக்தியும் இச்சாசக்தியும் இருக்கிறது. சரியா? அப்படி எடுத்துக்கலாம். இறைவன் உள்ளத்தில் கூத்து நிகழ்த்துகிறான் என்று அப்பரி பதிகத்தில் சொல்கிறார், இத்திருப்பாடலில் சொல்லுகிறார். கூத்து என்பது இறைவனுடைய செயல் என்று பொருள். கூத்துன்னா நடனம்னு பொருள் எடுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. இயக்கம், அவ்வளவுதான். கூத்துன்னா அசைவு, இயக்கம். நாளைக்கு அதான் படிக்க போறோம். அதெல்லாம் பாடத்தில் போட்டு கேட்டு பயனடையவும் போட்டேன். கூத்துனா நம்ம உடனே டான்ஸ் ஆடுறாருன்னு பொருள் எடுக்க வேண்டியதில்லை. அசைவு, இயக்கம். இயக்கம் என்று பொருள். இறைவன் நாளைக்கு உண்மை விளக்கத்தில் முக்கியமான ஒரு கேள்வியே கேட்க போகிறோம். ஊன நடம், ஞான நடம், அதிலேயே உரையாசிரியர்கள் முரண்படுறாங்க. எது ஊன நடம் எது ஞான நடம் சொல்கிறதுலையே உரையாசிரியர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அதை பிரிக்கிற இடத்துல நிறைய குழப்பம் இருக்குது. ஊன நடத்தையும் ஞான நடனத்தையும் பிரிக்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. அது நாளைக்கு நம்ம நிறைய கேள்வியாக கேட்டு அனுபவித்து படிக்கலாம். புரியுதா? ஆனந்தராசனையா உரையில் ஊன நடம்னு ஒரு பாட்டு வருது, அதே கண்ணாயிரமையா உரையில் வேற ஒரு பாட்டு வருது. ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க. நம்ம அறிவுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், அது ஏன் அப்படி சொல்கிறாங்கங்கிறத யோசிக்கணும். நம்ம பாடசாலையில் வேற பாட்டுக்கு வருது. ஆமாம், அதெல்லாம் என்னதுன்னா பெரியவங்களுக்கு, பெரியவங்க சொல்லும்போது வேறையா சொன்ன மாதிரி தெரியும். அவங்க அளவுக்கு நம்ம அறிவை விரிச்சாதான் எதா தெரியும், சமமாக தெரியும். அதான் பிரச்சனை. அது நாளைக்கு அதுதான் வேலை செய்ய போகிறோம். என்ன எழுது நீங்க? இறைவனுடைய கூத்து என்பது இயக்கம், அசைவு. புரியுதா? அறிவியலில் கூட பிரபஞ்ச இயக்கம் என்று சொல்லுவது இதைத்தான். இயக்கம் என்று சொல்வது இதைத்தான். இறைவனுடைய ஐந்து செயல்கள் கூத்து எனப்படுகிறது. அதனால்தான் உண்மை விளக்கத்தில் இப்ப நம்ம திருவாசகத்தில் வந்து கண்டபத்து படிக்கிறோம். அங்க வந்து ஐந்து தொழிலை மாணிக்கவாசகர் தனியாக எடுத்து பேச மாட்டார். ஆனால் உண்மை விளக்கத்தில் நடராஜரை பேசும்போது எதை பேசுகிறாரு? அதை தான், அதை புரிஞ்சுக்கிறதுல தான் இந்த நுட்பம் இருக்குது. புரியுதா? அப்போது அந்த உண்மை விளக்கத்தில் நடராஜரை பேசும்போது ஐந்தொழிலை பேசுவது இதனால்தான். ஐந்தொழிலில் அருளல் உணரப்படாத போது இறைவன் தனக்குள் இருப்பதை ஆன்மா உணராது. படைத்தல் புரிஞ்சிட்டு, காத்தல் புரிஞ்சிட்டு, அழித்தல் புரிஞ்சிட்டு, மறைத்தல் புரிஞ்சிட்டு, ஆனால் எது புரியல? அருளல் புரியலன்னா இறைவன் தனக்குள் இருக்கிறது என்ன செய்யாது? ஆன்மாவுக்கு தெரியாது. எனவே இங்கு அப்பர் சுவாமிகள் சொல்லுவது அருளல் புரிந்த நிலை. அதனால்தான் எந்த தீமை வந்தாலும் எந்த நெருப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றார். எத்தி புகினும் எனக்கு ஒரு தீதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கொரு தீதில்லை. அப்பர் சுவாமிகள் சுண்ணாம்பு காலவாயில் இடப்பட்டதை சிந்தித்தால் இது புரிஞ்சிடும். அப்படிதான் டீச்சர், நெருப்புக்குள்ளே போடும்போது அவர் பயப்படலையே. மாசில் வீணையும் பாடுற அளவுக்கு அது அந்த இடம் தான் இது இருந்ததுனால. ஆமாம் ஆமாம்
செய்ய முடியாது. அப்ப அப்பர் சுவாமிகள் சுண்ணாம்பு காலையில் இருந்ததை மனசுல வச்சுதான் அவர் பேசுறாரு. புரியுதா? அந்த சுண்ணாம்பு காலவாயில் இடப்பட்டதை மனதில் வச்சுதான் எந்த நெருப்புக்குள்ள போட்டாலும் நாங்கள் பயப்பட மாட்டோங்கிற சொல்றார். அப்பார் சுவாமிகள் சுண்ணாம்பு காலவாயில் இடப்பட்டதை நாம் புரிந்து கொண்டால் இங்கு அவர் சொல்லுகின்ற செய்தி நமக்கு புரியும். இறைவன் உள்ளத்தில் செயல்படுகின்ற கூத்து புரிந்தால் பயமில்லை என்பதன் பொருள் இறைவன் அருளல் புரியப்பட்ட நிலை. அதே அந்த தேவாரத்தை சொல்லி பாருங்களா, மாசில் வீணையும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் ஈசன் எந்தை இணையடி நீளலே சொல்றாருல்ல. இணையடி நீளல் புரியப்படுதுன்னா அது எந்த இடம்? அருளல் புரியப்படுற இடம். புரியுதா? நீங்க இந்த தேவாரம் வச்சுக்கிட்டு அந்த சுண்ணாம்பு காலவாய்க்கு போனீங்கன்னா வேற பொருள் வரும். இதை வச்சுக்கிட்டு அங்க போனா புரியுதா? அதே பெரிய புராணத்தில் சுண்ணாம்பு காலவையில் அப்பர் சுவாமிகள் இருக்கும்போது சேக்கிழார் ஒரு பாட்டு சொல்றார், ஆனந்த வெள்ளத்துன்னு ஒரு பாட்டு எழுதுறார். ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு ஊனந்தான் இளராகி உவந்திறந்தார் ஈனந்த அங்கியது இளவாம் என்ன அதிசயம் என்றார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அங்கு சுண்ணாம்பு காலவாய் என்ற நெருப்புக்குள்ள அப்பர் சுவாமிகள் நடராஜரை உணர்றார். அது அந்த கான்செப்ட் தான் இங்க விரிச்சு சொல்றார். நடராஜரை உணர்றார். புரியுதா? சுண்ணாம்பு காலவா என்ற நெருப்புக்குள்ள அப்பர் சுவாமிகள் நடராஜரை உணர்கிறார். இங்க என்ன சொல்றாரு? எந்த நெருப்புக்குள்ள போட்டாலும் நடராஜர் எனக்குள்ள இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஆன்மாவுக்கு அச்சம் நீங்குதல் என்பது அருளல் உணரப்படுகின்ற இடம். அப்பர் சுவாமிகளுக்கு நடந்த நான்கு சம்பவத்திலும் சுண்ணாம்பு காலவாய் விஷம் கொடுத்தது, அஞ்சுவது யாதும் இல்லைன்னு சொன்னதும் இதனால தான். புரியுதா? அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொன்னது இதனால், நஞ்சு மம்புதாம் எங்கள் நாதனடியார் சொன்னது இதுதான், நற்றுணையாவது அதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஒரே காரணம், யாருடைய இருப்பு தெரிஞ்சது? இறைவனுடைய இருப்பு தெரிஞ்சது. இருப்பு தெரிஞ்சது. இது நீங்கள் இன்னும் விரிக்கணும்னா அந்த மாசில் வினைக்கு முந்தைய பதிகங்களில் அவர் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முந்தைய என்னெல்லாம் பாடிட்டாரு? கூட்டாயினவாறு பாடியாச்சு, நாமார்க்கும் குடியெல்லாம் பாடிட்டாரு. அந்த பதிகங்கள்லாம் போனோம்னா இது ஒரு வார சொற்பொழிவாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த கூட்டாயினவாறே எடுத்துடுங்களேன், கூட்டாயினவாறு விளக்ககளில் அதில் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், அதுதான் இந்த இடம். மனசுக்குள்ள நடராஜரை பார்த்தேன்னா என்ன சார் அர்த்தம்? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாது ஒருபோதும் இருந்தறியேன். அதான் இந்த இடம். இப்படி திருமுறைக்குள்ள நீங்க ஒரு இது புரிஞ்சிட்டுனா அது எல்லா இதுக்கும் நம்மளை எடுத்துட்டு போயிடும். அதையே நீங்க பொருத்திக்கலாம், அவருடைய அந்த பாயிண்டை போட்டுக்கிடுங்க. இந்த திருப்பாடலை புரிந்து கொள்ள இதற்கு மாசில் வீணைக்கு முன்பு அப்பர் பாடிய பதிகங்களை பார்க்கலாம். இதையெல்லாம் செய்தியா எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? குறிப்புறையில் உள்ள செய்தியும் பார்த்துட்டோம். அடுத்த மந்திரம், இரண்டாவது மந்திரம் பொருள் எழுதுங்க. இத்தலத்து இறைவன் ஒளி வீசும் நாகத்தை அணிந்தவர், மாலையாக அணிந்தவர். அழகான அடுத்த இது அழகா இருக்கு. தன்மேல் அன்பு கொண்டவர்களுடைய கடமைகளை தன்னுடைய கடமையாக ஏற்றுக்கொள்வார். தன்மேல் அன்பு கொண்டவர்களுடைய கடமைகளை தன் கடமைகளாக ஏற்றுக்கொள்வார். அர்ஜுனனிடத்தில் வீரச் செயல் செய்ய அம்மையுடன் சென்றவர். அர்ஜுனனுடன் வீரம் செய்ய, வீரம் காட்ட, போர் செய்ய அம்மையுடன் சென்றவர். இந்த மந்திரத்தில் தாரம் என்ற ஒரு வரி இருக்கும், அது அம்மையை குறிக்கும். தமக்கு அன்பு பட்டவர் ஒரு வரி இருக்கும், அதுக்கு திருவடி பற்றுடையவர் அர்த்தம். பற்று என்ற சொல் திருமுறையில் பத்து என்று வரும். பத்துடைய ஈசன் பல அடியிருங்கிற இடத்துல நீங்க பற்றுன்னு பொருள் எடுக்கலாம் என்று பொருள் வரும்.
சரியா? மந்திரத்தை படிங்க. வீரமும் புண்பர், விசயனோடு ஆயதோர் தாரமும் புண்பர், தமக்கு அன்புபட்டவர் பாரமும் புண்பர். அது அழகா இருக்கு பாருங்க. அவர் மேல அன்பா இருந்தா நம்முடைய வெயிட்டையெல்லாம் சுமப்பாராம். என்ன அழகான வார்த்தை. அன்புபட்டவர் பாரமும் போன்பர், நற்பைங்கண் பைங்கண் மிளிர் அரா, ஆரமும் போன்பர் அறநெறி ஆரே. விளக்க உரை, விளக்க உரை எடுங்க. ரெண்டாவது மந்திரம் இந்த வரியை மட்டும் பிடிங்க. தமக்கன்புபட்டவர் பாரமும் போன்பர். புண்பர் இந்த இடத்துல திருவருட்பயனில் இறைவன் எடுத்து சுமப்பான் என்று அழைக்கப்படுகிறான். நீலநக்க நாயனாருடைய மனைவியின் துன்பத்தை, வருத்தத்தை, நேற்று தானே பேசினீங்க அதானே, வருத்தத்தை தன் வருத்தமாக யார் கருதுறா? இறைவன் கருதுகிறார். இறைவன் கருதுகிறார். அடியார்களுக்கு பொதிசோறு கொண்டு செல்லுகிறார். மாணிக்க வாசகருக்காக பிரம்படி வாங்குகிறார். இது எல்லாமே இந்த ஒரே கான்செப்ட் தான். இதை பண்டார சாத்திரத்தில் போட்டு போட்டீங்கன்னா அங்காங்கி சம்பந்தம். இதை பண்டார சாத்திரத்தில் வைத்து பார்த்தால் சுத்த ஆன்மாவை அங்கியாக கொண்டு இறைவன், சுத்த ஆன்மாவை அங்கமாக கொண்டு இறைவன் யாராக நிற்பார்? அங்கியாக நிற்பார், அங்கியாக நிற்பார். அப்போது அந்த ஆன்மாவினுடைய செயல்கள் எல்லாம் யார் செயல்களாகிவிடும்? சிவன் செயலாகிவிடும். அந்த ஆன்மா செய்ய வேண்டியதை எல்லாம் யார் செஞ்சிருவா? இறைவன் செய்வார். திருவிளையாடல் புராணத்தில் இறைவன் மேல் அன்புடைய பல மன்னர்களுக்காக யார் போர் செய்கிறா? இறைவனே போர் செய்கிறார். திருவிளையாடல் ரெண்டு மூணு மன்னர்களுக்காக போர் செய்கிறார். அது இதே இடம்தான் போர் செய்கிறார். போர் செய்கிறார். இந்த செய்தியை சித்தியார் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்ற தொடர் வருகின்ற மந்திரத்தில் சுத்த ஆன்மாக்களுக்கு உரியதை இறைவன் செய்வதை நாம் பார்க்கலாம். இங்கு இறைவன் செய்வதை பேசுகின்ற நாம் யாருக்கு செய்கிறார் என்பதை புரியணும். எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கு செய்கிறார் என்பதை புரியணும். இறைவன் ஆன்மாவுக்கு செய்வதை பேசுகிறோம், யாருக்கு இப்படி செய்வாருங்கிற கேள்வி இருக்குது. மாணிக்க வாசகருக்கு வந்த மாதிரி நமக்கு என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, வருவார்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வேணா நம்மளை அடிக்கிறதுக்கு வேணா பிரம்பு கொண்டு வருவார், புரியுதா? எனவே இவ்வாறு இறைவன் உதவுவதற்கு தகுதி உடையவர் யார் என்ற பார்வை நமக்கு வேணும். அதற்கு பார்க்கிறோம். ஆமா, நிச்சயமா. அவங்க வாழ்ந்த காலத்தில் விட நம்ம தான் டீச்சர் ரொம்ப போராடுறோம். அவங்களுக்கு சூழல்லாம் நல்லா இருந்து என்ன சொல்றீங்க? அன்றைக்கு வந்து இந்த வேலைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா? இன்றைக்கு வந்து பெரிய அங்கீகாரம் எங்க எதுல கிடைக்குது? அங்கீகரித்தெல்லாம் என்ன அர்த்தம்னா அதற்கான எல்லா சாதனங்களும் தேடி வந்தது அன்றைக்கு அவங்களுக்கு. என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம எழுப்பியிருக்கிற கேள்விக்கான பதில் வந்து திருக்கூட்ட சிறப்பு. திருக்கூட்ட சிறப்பில் சொல்லப்படுகிற பண்புடையவரே இந்த தகுதிக்கு உடையவர். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், அதெல்லாம் தகுதியாக வரணும்.
ஓடும் செம்பொன் ஒக்கவே நோக்குவார் ஒன்று. இதில் இருக்கிற வரியை அங்கே பிடிக்கல, பாரம் ஈசன் அதுதான் இங்கே அப்படியே இருக்கு. அவர் உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? அப்படியே திருப்புங்க, நீங்கள் அவருக்கு வேலை செய்கிறவராக இருக்கணும். ஆமாம், அது அங்கேருந்து நிறைய இடுங்க. பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார். அங்கே பாரம்ங்கிறது என்ன பொருளில் வருது? இறைவனுக்கு வேலை செய்கிறத அவர் சுமையாக எடுத்துக்கிறாரு அந்த ஆன்மா. அப்போ இறைவன் என்ன செய்கிறாரு? இவருக்கு வேலை செய்கிறத அவர் சுமையாக எடுத்துக்கிறார். ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமந்த, நம்ம சுமையை நாம் இன்னொருத்தருக்கு சுமந்ததான் அவர் நம்ம சுமையை சுமப்பார். ஆமாம், அதான் எடுத்து சுமப்பான். அதுலேயே இன்னும் இருக்குது, அதில் அந்த ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று அந்த வரியை எடுக்கணும். அந்த வரியை ஏன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது, ரெண்டாவது வரி படிங்க. தமக்கு அன்பு பூண்டவர், புரியுதா உங்களுக்கு? தமக்கு அன்பு பூண்டவர். இப்போ வேறு தொழிவங்கன்னு சொன்னால் நவகிரக தோஷம் போயிரும்னா அதில் நிறைய நிலை இருக்குது. அதனால தான் அடியார் அவருக்கு மிகவேன்னு ஒரு கண்டிஷன் பேசிக்கில் தான் அதை அவர் பாடியிருக்கிறார். அடியாருக்கு எல்லாருக்கும் பயன்பட்டாலும் சிறப்பாக யாருக்கு? அடியார். அடியாருக்கு சீக்கிரமாக வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யும், அடியாருக்கு கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும், வேலை செய்யும். அந்த அன்புபட்டவருங்கிறதுக்கு அந்த திருக்குட்ட சிறப்பினுடைய 11 மந்திர பொருளையும் நீங்கள் போடணும். அந்த பாரமீசன் பணியலது ஒன்றிலேயே ஈரான்பினர் இருக்கு சார், திருக்குட்ட சிறப்பில் ஈரான்பினர். எனவே இந்த மந்திரம் இறைவன் நம் வேலையை செய்வான் என்று புரிந்து கொள்ளுதலோடு எது ரொம்ப முக்கியம், யாருக்கு செய்வான் என்று பார்க்கும்போது அந்த திருக்குட்ட சிறப்பில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் உரியவர்களுக்கு, நமக்கு செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு சிறப்பாக செய்வான். மில் ஓனருக்கு பேங்கில் கிடைக்கிற உதவியை விட நமக்கு உதவி லேட் ஆகுதுல்ல சார். மில் ஓனர் வந்து நான் இப்போ உள்ள இப்போ பேங்குக்கெல்லாம் போகிறதில்ல, நானெல்லாம் போகும்போது அந்த மில் ஆள் வருவாங்க, சார் நம்ம இதில் பணம் வந்துட்டான்னு பாருங்கள் சார்னா கம்ப்யூட்டரில் உடனே அடிப்பான். நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார்ம்பான், உண்டா இல்லையா? அதை எதை பார்க்குறாங்க, தகுதி பார்க்குறோம், அதே தான். அது அந்த வரியை வந்து ரொம்ப அழகான வரி. இன்றைய பாடத்தில் இப்படி ஒரு வரி இருக்கிறத நம்ம உள்வாங்கி கொள்ளணும். வேறு அதில் என்ன வருதுன்னு பாருங்க, பாரமும் பூண்பர். இது வந்து தசகாரியத்தில் பொருத்தி பார்த்தால் ஆன்ம சுத்தி என்ற இடத்துல பொருந்தும். ஆன்ம சுத்தியில் என்னெல்லாம் வரணும்? சிவ யோகம் நிகழ்ற இடம், சிவ தரிசனம் நிகழ்ற இடம். சிவ யோகம் நிகழ்றதுக்கு பிரமாணம் இருக்குது, என்னதுன்னா அந்த இறைவன் இருப்பை நான் எங்க உணர்றேன்னு இருக்கிறார் முதல் மந்திரத்தில். அப்ப சிவயோகம் அதுல சாத்தியமாயிருது. முதல் மந்திரத்தில் இறைவன் இருப்பை மனதில் உணர்தல் பேசப்பட்டிருக்கிறதுனால சிவயோகம் வந்துருது. சிவ தரிசனம் நிகழாத ஒருவருக்கு அன்பு என்ன செய்யாது? வராது. எனவே சிவ தரிசனம் வந்துருது. சிவ தரிசனங்கிறது இறைவனுடைய எல்லா பெருமைகளும் ஆன்மாவுக்கு தெரிவது, புரியுதா? சிவரூபம் வேற, சிவ தரிசனம் வேற. சிவரூபங்கிறது அருள் மேல விருப்பம், சிவ தரிசனங்கிறது அருள் ரொம்ப பெரியது, நான் ரொம்ப சின்னவன்கிற உணர்வு, புரியுதா? எனவே இந்த மந்திரத்தோடு நாம ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவ யோகம் மூன்றையும் பொருத்தினால் இந்த அந்த ரெண்டும் அதில் தெரிஞ்சிடும். ஆன்மாவின் தகுதி என்ன, இறைவன் என்ன செய்வாருங்கிறது அந்த அங்கே போனீங்கன்னா புரிஞ்சிடும், புரியுதா? என்பதை பாடப்பகுதியாக வைத்து தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம், நிறைவு செய்யலாம். இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நமன்.